வணக்கம். டாக்டர் அமுதா தாமுதரன், அபிழ்ந்த ஹெர்பல்ஸ். ஸோ பயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம பயத்தோடு கூட வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த எண்ணம் எப்படி மன அழுத்தமாக மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படியில் வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன் என்னுடைய எல்லா கிளைண்ட்ஸுக்கும். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுதீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் அதை சொல்ல 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 என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த பயம் அதிகரிக்க தான் செய்யும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுனா தான் என் மனசில் பாரங்கள் குறையும் அப்படின்னு. இந்த மற்றவங்கள்ட்ட பேசும்போது நிஜமாகவே பாரங்கள் அந்த ஒரு 5 மினிட்ஸ் வேணால் குறையும், அவ்வளோதான். இப்போ சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு மனம் பாரம் குறையும், ஆனால் திரும்ப அது வந்துடுது இல்லையா. அதே போல் தான் பயத்தை பற்றி எனக்கு இந்த பயமாக இருக்குது நம்ம பேச 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 இந்த பயம் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பயத்தை பற்றி பேசாமல் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ உங்கள் நோய் வந்திருக்கு, இப்போ சர்க்கரை நோயினே வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கரை நோய் உங்களுக்கு அன்கண்ட்ரோலாக இருக்குது, மருந்து மாத்திரை எடுத்து உங்களுக்கு குறையலை அப்படின்னா, எனக்கு இந்த நோய் குறையலை எனக்கு குறையலை குறையில சொல்லிக்கிட்டே இருக்கனாலும் நோய் குறைய போகிறது இல்லை, நான் இந்த டாக்டர்கிட்ட போகிறேன் அந்த டாக்டர்கிட்ட போகிறேன்னு போயிட்டு இருக்கனாலும் நோய் குணமாக போகிறது இல்லை. அதே போல் வந்து இதே நீங்கள் வந்து நெகட்டிவாகவே எனக்கு இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பேசுறதை விட நீங்கள் என்னவாக மாற வேண்டும் என்பதை யோசித்து பார்க்கணும். ஸோ நெகட்டிவான ஒரு தாட்லேருந்து பாசிட்டிவான இந்த நேர்மறையான ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து அதை நம்ம பேச ஆரம்பிக்கும் போது மாத்திரம்தான் இதனுடைய பயம் எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் மாற ஆரம்பிக்கும். ஸோ பயத்துக்கு ஒரே தீர்வு, நான் வந்து ஒரு மனோயல் டாக்டர் நான் பார்க்குறது, அதற்கான மருத்துவத்தை நான் ஏற்கொள்வது, ஸோ தூக்கமின்மைக்கு மருந்து சாப்பிடுவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பயத்துக்கிட்ட நின்றுக்கிட்டே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லணும். இதை பார்த்து சொல்ல வேண்டும். நான் மருத்துவ ஆலோசனைக்கு வரக்கூடிய நண்பர்கள் சொல்வது அதுதான், வானத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்வது உண்டு. எதுக்காக வானத்தை பார்க்க சொல்கிறோம், வானத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து நாம் யார் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சன்னை பார்ப்பீங்க. ஸோ சன்னை பார்க்கும்போது 2 வகை நன்மைகள் ஒன்று உண்டு. ஒன்று, என்னை படைத்த ஒரு காட் இருக்கார், அவருக்கு எனக்கு தெரியும் இந்த பயத்தை நீக்க அவரால் முடியும், இந்த பயத்தை பார்க்கல அவர் பெரியவர் இல்லையா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சன்லைட்டு. ஸோ சன்லைட்டில் இருங்க, விட்டமின் D3 உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்லது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, அதை விட முக்கியமானது உங்களுடைய மனதிற்கு நல்லது. ஸோ பயம் தெளிய வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் மனிதர்களிடம் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போங்க, இல்லை ஜன்னல் வழியாக வானத்தை பாருங்கள். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுதான், வானத்தை தான் நான் பார்ப்பேன். அதே போல் எனக்கு மருத்துவ ஆலோசனை சொல்கிறது அதுதான், வானத்தை பாருங்கள், சூரியனை பாருங்கள். சூரியன் மேலே படும்போது பயம் மனது எளிதாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூட ஆரம்பிக்கும், விட்டமின் D3 கால்சியம் வர ஆரம்பிக்கும், பயமும் நீங்கும். ஸோ இந்த பயத்துக்கு அப்புறம் நான் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் மாறுவீர்கள்.